வணக்கம், வெல்கம் டு அன்லர்ன் ஃபேக்ட்ஸ், அதாவது அறியாத உண்மைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, இது மட்டும் அந்த கட்டடத்துல நடக்காம இருந்திருந்தா அது இப்ப சாதாரண மணிக்கூண்டாதான் இருந்திருக்கும். நான் எந்த கட்டடத்தை பத்தி பேசுறேன், அப்படி அந்த கட்டடத்துல என்னதான் நடந்துச்சு, இதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இட்டாலின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் டக்குன்னு என்ன ஞாபகத்துக்கு வரும்? இப்பவே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இட்டாலின்னு சொன்ன உடனே எல்லாருமே முதல்ல ஞாபகத்துக்கு வருது பைசா நகரத்துல இருக்கிற அந்த சாய்ந்த கோபுரம். இப்ப தெரிஞ்சிருக்குமே நான் எதை பத்தி பேச போறேன்னு. சரி, இந்த கோபுரம் எப்படி சாய்ந்தது, இதை பற்றி ஃபுல்லா பார்க்க போறோம். அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு கிறிஸ்துவ ஆலயம் கட்டறப்போ அதோட சேர்த்து மணிக்கூண்டையும் கட்டுவாங்க. அதே போலதான் இத்தாலியிலும், இத்தாலியில இருக்கிற பைசா நகரத்துல இருக்கிற பைசா கத்தீட்ரல் என்ற கிறிஸ்துவ ஆலயம் கட்டறப்போ கூடவே இந்த மணிக்கூண்டு கோபுரத்தையும் கட்டினாங்க. சரியா 1173 அப்போ இந்த கோபுரத்தை கட்டுவதற்காக அடித்தளம் போட்டாங்க. இந்த கோபுரத்தை வடிவமைத்தது யாரு தெரியுமா? குக்லிமோ மற்றும் போனேனோ பிசானோ என்பவர்கள் தான். இந்த கோபுரம் ரெண்டு தளம் கட்டுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படல. சரியா 1178 அப்போ மூன்றாம் தளம் கட்டி முடிக்க அந்த மணிக்கூண்டு கட்டிடம் ஒரு பக்கம் சாய ஆரம்பிச்சது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொறியாளர்கள் இதுக்கான காரணம் என்னன்னு ஆராய்ந்த போது, அந்த மணிக்கூண்டு கட்டிய இடம் முழுவதும் களிமண் நிறைந்த இடமாக இருந்துள்ளது. இதுல மேலும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த கோபுரத்தோட அடித்தளம் வெறும் 3 மீட்டர் ஆழத்துக்கு தான் போட்டிருக்காங்க. இதனால என்னாச்சுன்னா, உறுதித்தன்மை இல்லாத களிமண்ணால் அந்த கோபுரத்தோட எடையை தாங்க முடியாமல் ஒரு பக்கம் சாய ஆரம்பிச்சது. அங்க இருந்த பொறியாளர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வேற வழி தெரியாம களிமண் இருக்கிற வரைக்கும் கட்டுமானத்தை நிறுத்தலாம்னு முடிவு செஞ்சு நிறுத்திட்டாங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ இல்ல, கிட்டத்தட்ட அந்த கோபுரத்தோட கட்டுமானம் 100 வருஷம் நிறுத்திட்டாங்க. மீண்டும் 1272 அப்போ அந்த கோபுரத்துல மேலும் 4 தளங்களை கட்ட முயற்சி பண்ணாங்க. ஆனா இந்த முறை சோதனை போர் வடிவுல வந்துச்சு. மேலும் 1284 அப்போ நடந்த ஒரு போர்ல அந்த கோபுரம் கொஞ்சம் பாதிப்படைஞ்சது. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அந்த கோபுரத்துல மணியை கட்டினாங்க. மறுபடியும் 19ஆம் நூற்றாண்டுல அந்த கோபுரம் சரிய ஆரம்பிச்சது. இந்த சரிவை தடுக்க 800 டன் எடையுள்ள பொருளை சரியும் திசைக்கு எதிர் திசையில் கொடுத்து சமன் செஞ்சாங்க. மறுபடியும் உலக போர் வந்துச்சு. இத்தாலியில இருக்கிற பைசா கோபுரம் இந்த போர்ல இருந்து தப்பி பிழைச்சது. 1987 யுனெஸ்கோவின் பெருமை அந்த கோபுரத்துக்கு கிடைச்சது. அப்போதான் தொழில்நுட்பம் வளர ஆரம்பிச்சது. பின் கணினியில கால்குலேட் பண்ணி அந்த கோபுரம் 5.5 டிகிரி வரைக்கும் சாஞ்ச எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. இதை சொல்லி 3 வருஷம் கழிச்சு சரியா 1990 அப்ப அந்த கட்டிடம் 5.5 டிகிரி வரைக்கும் சாஞ்சது. வேற வழி இல்லாம இத்தாலி அரசு கிட்டத்தட்ட 10 வருஷம், அதாவது 1990 இருந்து 2001 வரைக்கும் மக்கள் பார்வைக்கு தடை விதித்து பைசா கோபுரத்தை இழுத்து முடியாது. இந்த கோபுரம் கட்டி முடிக்கிறப்போ 60 மீட்டர் உயரம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துல அந்த கோபுரத்துக்கு அடித்தளம் போட்டாங்க. ஆனா களிமண்ணால் அதன் எடை தாங்க முடியாமல் அந்த கோபுரம் ஒரு பக்கம் சாஞ்சுது. இப்போ அந்த கோபுரத்தோட உயரம் ஒரு பக்கம் வந்து 55.86 மற்றும் சாஞ்ச பக்கம் 55.67 மீட்டர். 2001 அப்ப அந்த சாய்ந்த பகுதியில் இருந்த மணலை எடுத்ததன் மூலம் அந்த கட்டிடத்தின் சாய்ந்த கோணம் 3.99 டிகிரியாக குறைக்கப்பட்டது. சரியா 2001 டிசம்பர் 15 இருந்து பைசா கோபுரம் மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.